நிச்சயம் செய்யப்பட்ட ஒன்று என்பது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியை ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தருவார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. மிகப்பெரிய வெற்றி, முழுமையாக இந்த பெருமை என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சேரும். அதிமுக தோல்வி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதிமுக தோல்வி எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்ப்பதுதான் எனக்கு தெரியவில்லை. அவர்கள் ஏற்கனவே ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழுந்தது, இப்போது இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. சார், எடப்பாடி தரப்புக்கு வந்து இரட்டையில சின்னம் கிடைச்சுமே இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு கிடைக்கல. போன தடவை ஓட்டுவாங்களோட கம்மியாக வாங்கிடுறாங்க, இது எந்த மாதிரி நகர்வுகள்? இது எடப்பாடி பழனிசாமிக்கு மீசையும் இருக்கிறது, வேட்டியும் இருக்கிறது. ஏன் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று தெரியவில்லை. அவரை பொறுத்தவரையில் கொஞ்சம் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றவர், மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், அதுவும் சசிகலாவினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று முதலமைச்சராக இருந்தவர், கொஞ்சம் நாகரிகமாக பேச வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ளேன். கண்டிப்பாக அதனுடைய முன்னோட்டம் தான் இது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கம், எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பற்றியெல்லாம் மக்களுக்கு மிக நல்ல அபிப்பிராயம் இருக்கின்றது. கண்டிப்பாக நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் பாண்டிச்சேரியையும் சேர்த்து 40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. எதிர்கட்சி தலைவர் அறிக்கை கொடுத்திருக்காரு, இந்த தேர்தல் இடைத்தேர்தல் வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கல, பணநாயகம் தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. பல முறைகேடுகள்ல செஞ்சுதான் இந்த வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு அறிக்கையில சொல்லியிருக்காரு. அவரு எங்க எடப்பாடியில் இருந்து சொல்றாரா, சென்னையில இருந்து சொல்றாரா எனக்கு தெரியல. ஆனா இங்கே அவருடைய வேட்பாளராக போட்டியிட்ட தென்னரசு, அவர் 2 நாட்களுக்கு முன்பு வாக்குப்பதிவு நடந்து முடிந்தவுடனேயே தேர்தல் மிகவும் நல்ல முறையிலே நடந்தது, தேர்தல் கமிஷன் சிறப்பாக செயல்பட்டார்கள், எந்தவித தவறும் இந்த தொகுதியிலே நடைபெறவில்லை என்று சொல்லவர்தான் தென்னரசு. இன்றைக்கு மாற்றி சொல்கின்றார்கள் என்றால் தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக சில உளறல்கள் இப்படித்தான் வரும். நான் ஒன்றும் ஜோசியர் அல்ல சொல்வதற்கு, அதிமுக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வேட்பாளராக போட்டியிட்ட தென்னரசு, அவர் 2 நாட்களுக்கு முன்பு வாக்குப்பதிவு நடந்து முடிந்தவுடனேயே தேர்தல் மிகவும் நல்ல முறையிலே நடந்தது, தேர்தல் கமிஷன் சிறப்பாக செயல்பட்டார்கள், எந்தவித தவறும் இந்த தொகுதியிலே நடைபெறவில்லை என்று சொல்லவர்தால் தென்னரசு. இன்றைக்கு மாற்றி சொல்கின்றார்கள் என்றால் தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியின் காரணமாக சில உளறல்கள் இப்படித்தான் வரும். நான் ஒன்றும் ஜோசியர் அல்ல சொல்வதற்கு, அதிமுக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. என்னுடைய பணிகள் என்பது தொகுதி மக்களுக்கு என்ன தேவையோ அவற்றை கண்டிப்பாக செய்வேன். என்னுடைய மகன் மறைந்த திருமகன் ஈவேரா இருக்கும் போதே முதலமைச்சர் அவர்கள் அந்த தொகுதியில் முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டிய 10 திட்டங்களை பற்றி கேட்டிருந்தார். அதற்கு திருமகன் அவர்கள் அதை பற்றி அவரிடம் சொல்லியிருக்கின்றார்கள், கடிதமும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த 10 திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு விரைவில் முடிகிறதோ நம்முடைய மாவட்ட அமைச்சராக இருக்கின்ற முத்துசாமியோடு சேர்ந்து அதை நிறைவேற்றுவோம். முதன்மையாக சந்திக்க வேண்டும், எவ்வளவு விரைவில் நேரம் கிடைக்கிறதோ உடனடியாக அவரைத்தான் முதலில் முன்னோட்டம் சொல்றீங்க. ஆனா இதை ஒட்டி நடைபெற்ற 3 மாநில சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்த அளவிலான ஒரு வெற்றி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்கல, ஒரு மூத்த தலைவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரையில் அதைத்தான் மிக தெளிவாக நம்முடைய முதலமைச்சர் நேற்று அவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் பேசியிருக்கின்றார். ஒரு பெரிய அணி உருவாக வேண்டும், காங்கிரஸ் இருந்தால்தான் அந்த அணிக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்று மிக தெளிவாக பேசியிருக்கின்றார். கண்டிப்பாக அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள் ஒரு மிகப்பெரிய மதச்சார்பற்ற கூட்டணி ஏற்படும், அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். நாம் தமிழரே இல்லைங்க, ஆதித்தனார் அந்த காலத்தில் ஆரம்பித்த கட்சி நாம் தமிழர். இப்போது அந்த கட்சி இருக்காது எனக்கு தெரியல, அதனால் இல்லாத கட்சி சொல்கின்றதுக்கெல்லாம் நான்
அது போன தேர்தல் இல்லையா? இப்ப 6000 தான வாங்கியிருக்காரு. இந்த தேர்தல் 10,800 வாங்கியிருக்கு. இந்த தேர்தல் இப்போ 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 இல்லையே 10,800 சரி. அது எதா இருந்தாலும் எல்லை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச லாம் தமிழர்லாம் நம்முடைய தினத்தந்தியினுடைய அதிபராக இருந்த சிபோ ஆதித்யநாதனுடைய கட்சி தான் லாம் தமிழர் கட்சி. இப்போ அது மாதிரி ஒரு கட்சி இருக்குதுல்ல, எல்லாம் சொல்றீங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர் தலைவரை வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா ஏற்பீங்களா? ஏன்னா நீங்க ஒரு மூத்த தலைவராக இருக்கிறீங்க. இல்லை இப்போது இருக்கு. இப்போ 6000 தானே வாங்கியிருக்காரு. இந்த தேர்தலில் 10,800 வாங்கியிருக்கு. இந்த தேர்தல் இப்போ 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 இல்லையே 10,800 சரி. அது எதா இருந்தாலும் எல்லை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச லாம் தமிழர்லாம் நம்முடைய தினத்தந்தியினுடைய அதிபராக இருந்த சிபோ ஆதித்யநாதனுடைய கட்சி தான் லாம் தமிழர் கட்சி. இப்போ அது மாதிரி ஒரு கட்சி இருக்குதுல்ல, எல்லாம் சொல்றீங்க பார்க்கலாம். சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு உறுப்பினர் தலைவரை வந்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தா ஏற்பீங்களா? ஏன்னா நீங்க ஒரு மூத்த தலைவராக இருக்கிறீங்க. இல்லை இப்போது இருக்கின்ற காங்கிரஸ் சட்டமன்ற தலைவரே நல்லபடியாகத்தான் செயல்படுகின்றார். ஆகவே அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு இது உகந்த நேரம் அல்ல. சார், 2024 பாராளுமன்ற தேர்தல் நிற்பீங்களா சார்? 2024 பாராளுமன்ற தேர்தல் முதல் கேள்விக்கே சொல்லலாங்க. எதனால் கெட்டது என்றால், முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சியின் காரணமாக இந்த வெற்றி கிடைத்தது. அது மட்டுமல்ல, மக்களுக்கு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்பது என்னுடைய மகன் செய்த காரியங்களுக்காகவும் வாக்குகள் விழுந்திருக்கின்றன. ஆனால் மிகவும் முக்கியமான காரியம் என்பது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான், நல்லாட்சிக்கு கொடுத்த அங்கீகாரம். வெற்றி சான்று அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, கொடுக்கும்போது சொல்கிறேன். வாக்களித்த வாக்காளருக்கு மிகப்பெரிய நன்றி. அவர்களுடைய குறைகளை போக்குவதுதான் என்னுடைய கடமையாகும். வாக்களிக்காத வாக்காளர்களுக்கும் நாங்கள் நல்லதை செய்வோம். காரணம், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்றோம். அவர் அன்றைக்கே சொன்னார், கோவை மக்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்வோம் என்று. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வாக்களிக்காதவர்களுக்கும் நல்லவைகளை செய்வது தான் எங்களுடைய நோக்கம். தேங்க்யூ.